ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேக வச்ச முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய ஓடு உரிக்கும் போது முட்டையோட ஓடு வந்து நமக்கு சரியாகவே உரிக்க வராது, அங்கங்கே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் முட்டையோட சேர்த்து பிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் முட்டையோட ஓடு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கலண்டுட்டு வரணுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனேவே தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோன்னா முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த முட்டையை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம முட்டையை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எலுமிச்சப்பழமும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் முட்டை வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணியிலேயே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் குடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா முட்டை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா முட்டையோட தோல் வந்து ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். முட்டை ஓடு வந்து நல்லா முட்டையிலே ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனி இருக்காது. முட்டை ஓடு வந்து நல்லா லூஸாக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வச்சுருப்போம். ஆப்பிள், ஆரஞ்ச், வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்கும். நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர எல்லா ஃப்ரூட்ஸையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறதில்ல. பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மீதி பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸை வெளியில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா மழைக்காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி ரொம்ப சீக்கிரமாக இதில் வந்து குட்டி குட்டி பூச்சிகள் பல ஈக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் பல ஈக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4-5 கிராம்பு ஃபுல்லாக குத்தி வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுருக்க கூடையில் அப்படியே வச்சிடலாம். இதில் இருக்க கிராம்போட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சி ஈ எல்லாம் வரவே வராது. இதை வந்து நீங்கள் இப்படியே கிச்சனில் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லை டைனிங் ஏரியாவில் வச்சுருந்தாலும் சரி தான், இதில் வந்து இனி ஈ பூச்சி எல்லாம் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு சாதம் இதெல்லாம் மீதம் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து சூடு பண்ணுவோம். இந்த குட்டி போல நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண முடியாது. இது வந்து நமக்கு டக்குன்னு அடிபிடிச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தான் நம்ம வந்து சூடு பண்ணுவோம். ஸோ இதை சூடு பண்ணுறதுக்காகவே நம்ம இன்னொரு பாத்திரமும் கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றாமல் இதை அப்படியே வச்சு எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு சூடாயிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பவுலை அப்படியே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா சூடாயிரும். இது வந்து குழம்புக்கு மட்டும் இல்லை, பழைய சாதம் இருந்தாலும் இல்லை பொரியல் இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் சூடு பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நம்மளோட வீடுகளில் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி இரும்பு தோசைகள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். தோசை சுடுறதா இருந்தாலும் சரி சப்பாத்தி சுடுறதா இருந்தாலும் சரி ரெண்டுமே இந்த ஒரே தோசைக்கல்ல தான் நம்ம வந்து செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு தடவை சப்பாத்தி சுட்டுட்டு மறுபடியும் இதில் வந்து தோசை ஊற்றும் போது தோசை வந்து நமக்கு சரியாக வராது. தோசை வந்து ஒன்று பிஞ்சு பிஞ்சு வரும், அப்படி இல்லைன்னா இந்த சப்பாத்திக்கல்லையே ஒட்டிக்கும், எடுக்கவே வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தோசைக்கல்லை கரெக்டான மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து தோசை ஊற்றுனோன்னா தோசை வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல மெல்லிசாக முருகலாக வரும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தோசைக்கல்லை நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணியே தான் இருக்கணும். கூடவே நான் வந்து கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1/2 அளவுக்கு லெமன் எடுத்து இந்த தோசைகள் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும் சைடில் ஒட்டியிருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக கலண்டு வரும். தோசைகள் ஓரளவுக்கு சூடாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டேன். இதை வந்து கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம வந்து சோப் போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, நார்மல் வாட்டரில் கழுவிட்டு வந்தாலே போதும்.
கலவிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா தோசைக்கல் வந்து நல்லா சீசனிங் ஆகிடும். இப்போ இந்த தோசைக்கல்ல நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து நல்லா மெல்லிஸாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொஞ்ச நாளையிலே குட்டி குட்டியாக முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி முளைச்சி வந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மழைக்காலம் குளிர்காலம்லாம் வந்துட்டால் போதும், இது வந்து டக்குன்னு முளைச்சிரும். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து முளைச்சி வராமல் இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எப்போவுமே நல்ல ஒரு காஞ்ச இடத்துல தான் வைக்கணும். சிங்க் ஏரியா பக்கத்துலேயோ இல்லைனா தண்ணி கேன் இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி ஈரப்பதமான இடத்துல இதை நீங்கள் வைக்கவே கூடாது. உருளைக்கிழங்கு இருக்கிற கூடையில் கூடவே இந்த மாதிரி ரெண்டு ஆப்பிளையும் சேர்த்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஆப்பிளையும் நம்ம சேர்த்தே போடுறதுனால உருளைக்கிழங்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு முளைச்சி வராது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளில் நிறைய பேருக்கு இட்லி சுடும்போது பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே வராது, ஒரு மாதிரி ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். இன்னும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இட்லி வந்து நம்ம சுட்டி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், பட் அதை வந்து நம்ம பேக் பண்ணி லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாயிரும், சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நம்ம இட்லி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இட்லிக்கு ஊற வைக்கும் போது அரிசி உளுந்தோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 4:1 தான். அதாவது 4 அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1 வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு போடுற அரிசி தான் எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1 tablespoon அளவுக்கு வெந்தயமும் ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 hours நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து தனியாக அரிசி தனியாக தான் அரைக்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து தான் அரைச்சிட்ருக்கேன். உளுந்து வந்து நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். ஏன்னா உளுந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக அரைப்படுதோ நமக்கு இட்லியும் அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இதை அரைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பொங்கி வரும். உளுந்து அரைக்கும்போது கூடவே இந்த மாதிரி 4-5 ஐஸ்கியூபும் சேர்த்துக்கோங்க. ஐஸ்கியூப் இல்லை ஐஸ் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக அரைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அரிசி போட்டிருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம உளுந்து அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. அரிசி வந்து எப்போவுமே கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். அதுக்காக ரொம்ப குறைன்னு அரைச்சிடக்கூடாது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு லைட்டாக குறைன்னு இருக்கணும். இது வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாவில் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 7-8 hours நல்லா புளிக்கணும். உங்கள் ஊரில் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா 5-6 hours புளிக்க விட்டிங்கனாலே போதும். மாவு வந்து நல்லா பொங்கி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இட்லி செஞ்சீங்கனாலே போதும். இட்லி வந்து நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் குழம்பு பொரியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கடாய் வந்து நல்லா காயறதுக்கு முன்னாடியே ஈரத்தோடையே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டாலோ, அப்படி இல்லைனா இந்த எண்ணெயில் ஏதாவது தண்ணி தெரிச்சிட்டாலோ எண்ணெய் வந்து நமக்கு நல்ல சட சடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் தெரித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அடுப்பு அடுப்பு மேடை எல்லாமே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடும். இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்துருங்க. கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் தெரிக்கிறது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பவும் போல் கடுகு சீரகமெல்லாம் சேர்த்து சமைச்சிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முட்டைக்கோசெல்லாம் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இதை வந்து நம்ம பொரியல் பண்ணாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் கூட சேர்த்து கொடுத்தாலும் சரி சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரைட் ரைஸில் போட்டிருக்கிறத கூட தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு முட்டைக்கோசை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கேரட் துருவுறது வச்சு இதை ஃபுல்லாக துருவிடுங்க. முட்டைக்கோசை துருவும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொடி பொடியாக ஆயிரும். ஃப்ரைட் ரைஸ்லலாம் கொஞ்சம் நீளமான சைஸில் இருக்கிறதுனால தான் வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா துருவிட்டோன்னா இதில் கேபேஜ் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. இதே மெத்தடில் நீங்கள் வந்து துருவிட்டு இதை நீங்கள் பொரியல் கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா ஃபைனாக துருவி இருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் மூடி வச்சுருந்தாலே போதும், மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சிரும். அடியில் மட்டும் இல்லை, கழுத்து பகுதியில் வாய்ப்பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம எப்படி புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிட்டு இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாவும் வினிகரும் பார்த்திங்கன்னா இதில் இருக்க கரை எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துரும். நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாக்கு ஏதாவது ஸ்மெல் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ இந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்மெல்லும் இனி இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு மறுபடியும் நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா பாட்டிலில் இருக்க ஸ்மெல்லும் நமக்கு போயிடும், அடியில் பிடிச்சிருந்த கரையும் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.